ஸோ இந்த படம் நீங்கள் ஷூட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்த எடுத்த சீன் அது? கண்டிப்பாக லைக் என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். எங்கே என்ஜாய்மெண்ட் வருதோ அந்த இடத்துல கஷ்டமும் இருக்கும். கஷ்டப்படாமல் எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து கஷ்டம் சொல்ல முடியாது, சேலஞ்சிங்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ என்ஜாய்ட் த மூவி, மேக்கிங் திஸ் மூவி, ஸோ ஐ கெனாட் சே ஐ ரியலி ஹேட் அ டஃப் டைம். லைக் ஐ என்ஜாய் த மூவி, ஸோ தட் ப்ராசஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அந்த இதில் வந்து அந்த ஸ்ரீரங்கம் வீட்டை நான் பர்டிகுலராக சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன இடத்துல வந்து அந்த ஸ்டெடிகேம் ஷார்ட்ஸ்லாம் மூவ் பண்ணும்போது ஒரு இடமும் ஒரு ரூமை கூட விடலை அந்த இடத்துல. எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து லிட்டப் பண்ணி ஈக்குவல் ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணி, அது இல்லாமல் ஈவினிங் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது உள்ளே லிட்டப் பண்ணி வெளியில் வந்து இருக்க நேச்சுரல் லைட்டை கட் பண்ணி உள்ளே வந்து ஈவினிங் டைம் இருக்க லைட்டை வந்து கொண்டு வரணும். ஸோ த்ரூ அவுட் த டே மெயின்டைன் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக இருந்தது. ஸோ இட்ஸ் அ நேச்சர்ஸ் திங், லைக் இட் கேம் அவுட் வெல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் தேர் இஸ் திஸ் பிக் ட்ரெண்ட் ஆஃப் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லையா? ஸோ நீங்களும் வந்து படி ஸ்டூடெண்ட்டாக இருந்த உங்களோட போர்ட்ஃபோலியோவை பார்த்து தான் யூ காட் செலக்டட். ஸோ ஹவு ஹெல்தி இஸ் திஸ் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? டெஃபினெட்லி ஷார்ட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் லைக் அன் லேர்னிங் ஆல்ஃபபெட்ஸ், லேர்னிங் த பேஸ் ஆஃப் த லாங்குவேஜ், லேர்னிங் த கிராமர். பட் ஷார்ட் ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட். போத் ஆர் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் லைக் it's like how do you say, it's like a student in a school. And this is a matured man, a feature film, a matured man, because it brings this adolescence to a matured man. This kind of a journey, we can say. Of course, when most Roman Polanski, lots of people like Tarkovsky, even Christopher Nolan, everybody started, even in our country, like so many people made short films. Balu Mahendra sir, Bala sir, they would have made short films. That short film is a place where we actually learn about filmmaking. That process actually is a very good trend, because ippo iruka nalamaila vandu this media media science like and visual communication, film institutes are grown up. So lots of people are coming into it. So evlo nariya per vara vara nariya ideas kadaikum, nariya research nadakkum. அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த ரிசர்ச் ரொம்ப கம்மியாக நடக்குது. ஸோ அந்த ரிசர்ச்லாம் வந்து நிறைய லெவலில் நடந்துச்சு, கொஞ்சம் அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட்டை செலவு பண்ணுச்சுன்னா ஆக்சுவலி வி கேன் டேக் த சினிமாட்டோகிராஃபி டு த இன்டர்நேஷ்னல் லெவல். பட் ஆல்ரெடி வி ஹாவ் தட் குவாலிட்டி, பட் எவ்ரிபடி கேன் டூ தட் குவாலிட்டி. அந்த மாதிரி ஒரு லெவல் வந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது இந்த இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மேலே வந்து போடுற காசு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, அங்கே கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே கொடுக்குற ஃபிலிம், அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒரு புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்போம், ஏதாவது ரிசர்ச் பண்ணுவோம், ஒரு ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் தான் பண்ணுவோம். பட் ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் நாட் ஓன்லி அ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், இட் ஹேஸ் டு பிரிங் அவுட் தட் எமோஷன், அந்த ஒரு ஒரு உணர்வை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும். லைட்டிங்கில் மட்டும் நம்ம எது பண்ணாலும் அந்த உணர்வை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. லைட்டிங் ஒரு ஒரு கருவி, அதுவும் நம்ம பயன்படுத்தினா அந்த உணர்வு கண்டிப்பாக வெளியில் வரும்ன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த உணர்வு சரியாக எடுத்துகிட்டு வர முடியலன்னா அப்புறம் நம்ம பண்ணி எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கேரக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர் ஃப்ரேம் முன்னாடி நின்று கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி, டயலாகை டெலிவரி பண்ணி, லுக்கை கரெக்டாக கொடுத்து, மூமெண்ட் கரெக்டாக கொடுத்தாலே, ஸ்டாட்டிக் ஷாட்டில் பண்ணாலே அது வந்து ரொம்ப லெவலில் ரீச் ஆகும். அதுக்கு மேல் கொண்டு நம்ம வந்து கேமரா மூமெண்ட்ஸு, லைட்டிங்கு, இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா அது அடுத்த ஸ்டேஜ். பட் இது பேசிக், இதை பண்ணாலே ஒரு படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ எவ்ரி திங் வாட் யூ கீப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அதாவது கேமராவுக்கு முன்னாடி என்ன வைக்கிறோமோ அதுதான் முக்கியம். கேமராவுக்கு பின்னாடி இருக்காலும் முக்கியம், பட் கேமராவுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் வரும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன வேணும் கேள? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். கையில செம்ம மேட்டர் ஒண்ணு இருக்கு, நீ மட்டும் மனசு வச்சனா லைஃபே மாறிடும். ஐ திங்க் யூ ஆர் அ பிட் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டு ஹூ ஹூ வாண்ட் டு என்டர் சினிமா இல்லையா? ஸோ வாட் வுட் யூ சே, என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? தே ஆக்சுவலி நீட் டு ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ், நீட் டு ட்ராவல் அ லாட், நீட் டு டேக் லாட் ஆஃப் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, இன்வால்வ் இன் லாட் ஆஃப் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி, தட் டெல்ஸ் அ ஸ்டோரி. பிகாஸ் சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட்ஸ்,
ஜக்ஸ்டபோஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் அது மாதிரி வந்து கலெக்டிவாக பண்ணால் தான் ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும். ஆனால் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி இட்ஸ் லைக் ஒன் ஷார்ட் அட் த ரைட் டிசிசிவ் மூமெண்ட் வில் ஸ்பீக் ஃபார் த ஹோல் ஃபீச்சர் ஃபிலிம். அதனால் ஒரு கதையே உருவாக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அவங்கள நல்லா இன்வால்வ் பண்ணி கம்போசிஷன்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நேச்சுரல் லைட்டிங்கை ஸ்டடி பண்ணோம். ஸோ இந்த நேச்சுரல் லைட்டிங்கை ஸ்டடி பண்ண நம்மளுக்கு வந்து அதை புரிய ஆரம்பி. ஏன்னா லைட்டுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது லாட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஈஸ்டடிக்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டிக் குவாலிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். அது இல்லாமல் நிறையா புக்ஸு பெயிண்டிங் பற்றி இதெல்லாம் நிறையா படிக்க ஆரம்பித்து லைப்ரரி ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும். ப்ளஸ் தே ஷுட் வாட்ச் மூவி டு என்ஜாய் த மூவி, நாட் டு ஸ்டடி அ மூவி. ஐ டூ லைக் தட் பிகாஸ் ஐ வாட்ச் அ மூவி டு என்ஜாய். எவ்ரிடே ஐ ஸ்லீப் ஆஃப்டர் வாட்சிங் அ மூவி. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு தூக்கம் வரதே எனக்கு வந்து அந்த படம் பார்த்தா தான். மீன்ஸ் படம் பார்த்து முடித்தா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ ஐ வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ். ஐ கோ டு ஃபெஸ்டிவல்ஸ் விடக்கூடாது. வீட்டில் கண்டிப்பாக ஒரு படம் டெய்லி பார்க்கணும். பட் ஃபெஸ்டிவல்ஸில் இருக்க படம் பார்த்தா வேர்ல்டை பற்றி தெரியும். நாட் ஓன்லி அபவுட் சினிமா, உலகத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துக்கு போக முடியாது நம்மளால். ஸோ அந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து சினிமா த்ரூவில் போய் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் பீப்புள் நீட் டு ஸ்டடி இன் அ ஃபிலிம் இன்ஸ்டியூட் இஃப் தே வாண்ட் டு பி அ ஃபில்ம் மேக்கர். ஃபார் பர்டிகுலர்லி ஃபார் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இஃப் கெட் அ சீட் இன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வெல் அண்ட் குட், தே ஹாவ் டு ஸ்டடி தட். எவ்ரிபடி ஒன்ட் கெட் அ சீட் பட் லாட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் ஹவ் கம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஓகே நம்ம சேரலாம். பட் ட்ரை டு கெட் இன் டு தஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ். அந்த மாதிரி இடத்துல சேர்ந்தால் தே வில் சப்சிடைஸ் லாட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஸோ தட் யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ். பீப்புள் ஆர் ஆன் த வேர்ல்ட் வில் கம். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும். ஒரு 3 வருஷத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கான வாழ்க்கையை வந்து 10 வருஷத்துக்கான ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த இமோஷனை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு தட் நீட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ தட் நீட் டு ஹாவ் தட் திங். ஒரு கலை வந்து கருவில் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற விஷயந்தான் வெளில வரும். ஸோ அது உள்ளே புகுத்துக்க முடியாது, அதுவாக வரணும். ஸோ அதுக்கேற்ற அனுபவம் வரணும். ஸோ அந்த மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். So thank you so much for talking to us. You being such a resourceful person, I really hope you get to do a lot of movies. So thank you, all the best, and for your future movies as well. Thank you so much.